Hello everyone, welcome to Miral Kitchen. Today நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடுற இட்லி பொடி. நம்ம பெரும்பாலும் இட்லி தோசைக்கு சட்னி, சாம்பார், மட்டன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு வச்சு சாப்பிடுவோம். சில சமயம் நமக்கு செய்ய டைம் இல்ல அந்த நேரத்துல இந்த இட்லி பொடி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா டக்குன்னு அதை வச்சு நம்ம ஸ்கூலுக்கோ ஆபீஸ்க்கோ கொடுத்து விடலாம். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் தொட்டு சாப்பிடலாம். டேஸ்டானது. Actually, வந்து நம்ம இதுல என்ன பெனிஃபிட்னா சட்னி சாம்பார் வச்சு கொடுத்தோம்னு வெச்சுக்கங்களே சில சமயம் லேட் ஆச்சுனா கெட்டு போக சான்ஸ் இருக்கு. அத மாதிரி இது கெட்டு போகாது. டக்கு நம்ம நல்லெண்ணெய் இல்ல நெய்யை ஹீட் பண்ணி விட்டு குழச்சு கொடுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு குழச்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டா அதுவும் உடம்புக்கு ஹெல்தியானது. வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துலயே ஆல் என்ற பட்டனை அழுத்துங்க. அப்ப நான் போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இட்லி பொடி செய்வதற்கு தேவையான பொருட்கள் உளுந்து. நான் இப்போ வந்து முழு உளுந்து தான் போடுவேன். இப்போ நான் உடைச்ச உளுந்து வெள்ளை உளுந்து நான் காப்பில் செய்து காட்ட போறேன். 150 கிராம். இது நீங்க வந்து கருப்பு உளுந்து முழு உளுந்து கூட உடைச்ச உளுந்துல நீங்க செய்தீங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும். இது வந்து 150 கிராம் உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு 50 கிராம், எள்ளு 50 கிராம், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் தேவையான எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், பூண்டு ஒரு முழு பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு பிடி அளவு, மிளகா காஞ்ச மிளகா ஒரு 5 எடுத்துருக்கிறேன், இது கூட வந்து காஷ்மீரி மிளகா அது 3 சேர்த்துருக்கேன். மொத்தம் வந்து நீங்கள் வெறும் காஞ்ச மிளகானா 7 வைங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா 10 மிளகா எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். பாருங்கள் மேலே கொஞ்சம் நேரம் தான் 2 மினிட்ஸு. அப்புறம் சீரகம் சேர்த்துக்கணும், உப்பு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் வறுபட்டுக்கணும். மிளகு இப்போ சீரகம் போட்டு வறுத்துருக்க பாருங்கள். இது கூட வந்து பெருங்காயமும் உப்பும் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள் கருவேப்பிலையும் மிளகாய் ஒரு சேர்ந்து வறுத்துருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் முடமுடன் வந்துடணும் கருவேப்பிலை. சரிங்களா, இந்த மாதிரி வந்தால் போதும். இப்போ நான் மாற்றிக்கிறேன். வெறும் நான் ட்ரையாக தான் இருக்கணும், கடாய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். இப்போ நான் உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுக்க போகிறேன். 150 உளுத்தம்பருப்பு. ஆக்சுவலாக நான் முழு உளுந்தில் தான் வெள்ளை உளுந்தில் செய்வேன். இப்போ வந்து நான் வந்து உடச்ச உளுந்தில் செய்து காட்ட போகிறேன். கொஞ்சம் வறுக்கும் பாருங்கள். இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கணும். ஸ்லோவில் சிம்மில் வச்சு நீங்கள் வறுக்கணும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். ஹையில் வச்சு வறுத்துடாதீங்க, கரிஞ்சிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சு ஸ்லோவில் வச்சு நீங்கள் வறுக்கணும். பாருங்கள் நல்லா வறுப்பட்டுச்சு. நல்ல ஸ்மெல் நல்லா இருக்கும். நல்லா உங்களுக்கு வாயில் போட்டிங்கன்னா ஒரு பொருள் இருக்கும். இந்த அளவு வறுத்துட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள் உளுத்த பருப்பு வறுத்து எடுத்தோடனே கடலை பருப்பு போட்டு வறுத்துக்கணும். இப்போ 5 to 7 மினிட்ஸ் வறுக்கணும். நீங்கள் கடலை பருப்பு பாருங்கள் லைட்டாக அதுவும் சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். கொஞ்சம் கந்தல் பார்த்துக்கோங்க, கல்லுகள் இருந்தால் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் எல்லாம் வறுப்பட்டுருச்சு. இப்போ நான் வந்து ஃபைனலாக வெள்ளை எள்ளு இதை நான் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வெடிக்கும் இந்த சும்மா அந்த பாருங்க கொஞ்சம் வறுப்பட்டுருச்சு. ரொம்ப நிறம் மாறுற வரைக்கும் வறுக்க வேண்டாம். இந்த அளவு வறுத்தா இப்போ ஃபஸ்ட்டு நான் மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு ஒரு கொஞ்சம் இந்த முதல்ல மிக்சியில் போட்டு எடுத்துக்க போகிறேன். அதோடு அதுக்கப்புறம் வந்து பருப்பெல்லாம் போடணும். அது போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் நான் மிளகாவும் கருவேப்பிலையும் அரைச்சிருக்கேன். இந்த அளவு வறுப்பட்ட பிறகு இப்போ நான் வந்து பருப்பெல்லாம் பருப்பெல்லாம் மொத்தமாக சேர்த்து அரைக்கிறேன். பாருங்கள் பருப்பெல்லாம் மொத்தமாக இந்த மிளகாவோடு சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரு கொருன்னு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அரைச்ச உடனே நான் எள்ளு சேர்த்துப்பேன். இப்போ நான் எள்ளு போடலை. இது வரைக்கும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பூண்டு, மிளகு, சீரகம், பெருங்காயப்பொடி, உப்பு இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக இதை சேர்த்து இப்போ நான் ஒரு அரைச்சிக்க போகிறேன். அதுக்கப்புறம் உங்களை நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் இப்போ எல்லாம் கொஞ்சம் அரைப்பட்டுருக்கு. இப்போ இதோட நான் வந்து ஃபைனலாக வெள்ளு சேர்க்கணும். வெள்ளை எள்ளு இப்போ நான் சேர்த்து வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இதை வச்சு ஒரு திருப்பு திருப்புனா போதும். ஏற்கனவே முக்காப்பதம் அரைப்பட்டுருச்சு. இப்போ வெள்ளாயில் சேர்த்து அது ஃபைனலாக அரைச்சிட்ட பிறகு நான் எப்படி வந்துருன்னு காட்டுறேன். ஆனால் நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொரு கொருன்னு இருக்கணும். அப்போ தான் இட்லி பொடி இட்லியை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.